அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 நாட்கள் 100 தேர்வு, அதாவது தினந்தோறும் மேக்ஸ் டெஸ்ட்டு போடணும் அப்படின்றதுக்காக டாபிக் வைஸாக 10 10 கொஸ்டின் டெஸ்ட் வச்சுட்டுருக்கோம் சார். ஸோ அதனுக்கு நம்ம 8வது டெஸ்ட்டாக இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, பெருக்கத்தோட ஏபிஜிபி, அல்ஜிப்ரா அண்ட் ஏஜ் ப்ராப்ளம், இந்த 3 டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இந்த வயது கணக்கில் அல்ஜிப்ரா பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர், எப்பயாவது ஒரு 4 எக்ஸாம் 5 எக்ஸாம் நடக்குதுன்னா அதில் ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் வரும். அதனால தான் இது 3 சேர்த்து ஒரே டாப்பிக்காக கொடுக்குறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? முதல்ல பாருங்கள், 2 4 இது பாருங்கள், நல்லா கவனிங்க. 2 + 4 + 8 இதெல்லாமே டபுள் ஆகிட்டே போயிட்டுருக்கு இல்லையா? அடுத்து என்ன வரும்? 16, அடுத்து 32, அடுத்து 64, அடுத்து பார்த்தீங்கன்னா 128, அடுத்து 256, இப்படி போயிட்டே இருக்குங்க. ஸோ இதை அப்படியே டபுள் பண்ணால் என்ன வரும்னா, 250 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 500 வரும். ஓகேவா? சரி, இது வரைக்கும் மொத்தம் ஆட் பண்ணாலே இந்த 1000, இது 1022 வருங்க. நீங்கள் வேணும்னா அடுத்தது இதை டபுள் பண்ணால் ஒரு 1000 சம்திங்னு வரும் இல்லையா? அப்போ இது மொத்தம் ஆட் பண்ணால் 2000க்கு மேலே போகும். ஆனால் நம்மளுக்கு என்ன வரும், 1000 சம்திங் வேணால் இதை நம்ம எடுக்கவே கூடாது. ஏன்னா 500, ஒரு 200, 750. ஸோ இது மீதி இதெல்லாம் கொடுத்தனா 1022. அப்போ எத்தனை உறுப்பு வருது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ என்ன எத்தனை உறுப்புகள் அப்படின்னா, 9 உறுப்புகள் தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 2வது கேள்வி, 8ஆல் வகுப்படும் அனைத்து 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 இலக்க எண்கள் ஆரம்பம் எதுனா 100, லாஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999, அதுதானே? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த 100 8ஆல் வகுக்கிறேன். எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேலே இடம் இல்லை, இந்த பக்கம் போகிற 12 8 96, மீதி எவ்வளோ 4. இந்த 8க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன், எடுத்தால் 400 வரும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 104. அதுதான் 3 இலக்கத்தில் 8ஆல் வகுப்பற முதல் எண். சரிங்க, இங்கே பாருங்கள், இங்கே 8ஆல் 1 8 8, மீதி எவ்வளோ 1 9, 2 8 16, மீதி எவ்வளோ 3 9, அதானே? அப்போ 4 8 32, மீதி எவ்வளோ 7 அப்படின்னு வரும். இந்த 7 அப்படியே கழிக்க வேண்டியதாங்க. அப்போ எல்லோட மதிப்பு என்னென்னா, 999லேருந்து 7 கழிச்சா 992. ஸோ ஏ தெரிஞ்சு போச்சு, எல் தெரிஞ்சு போச்சு. ஸோ என்னோட மதிப்பு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 124 போட்டோம் பார், அந்த 124லேருந்து இந்த 12 கழிக்கணும். கழிச்சோம்னா என்னோட வேல்யூ 112, அவ்வளோதான் சார். ஸோ என் ஏஎல் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா கூடுதலுக்கான ஃபார்முலா என்னென்ன, எஸ்என் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, n/2 a+l. என்ன இது பார்த்தீங்கன்னா, 8th புக்கில் பழைய 8th புக் கொஸ்டின் சார். இது n/2னா என்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 112/2, ஏவோட வேல்யூ 104, பியோட வேல்யூ 992. இங்கே பாருங்கள், இதை சுருக்குங்க, 1 2 2 56 2 அப்படின்னு வருமா? நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 999 92 ஒரு 104 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 6 9 1 0 9 6 அப்படின்னு கிடைக்கும். இது மொத்தம் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் அப்படின்னா, 6 1 6 1 3 7 6 தான் ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னா, பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 3வது கேள்வி, ஒரு பூந்தொட்டியில் முதல் வரிசையில் 23 இருக்குங்க, 2வது வரிசையில் 21 இருக்குது, அடுத்த வரிசையில் 19 இருக்குது, இது மாதிரி கடைசி வரிசையில் 5 இருக்குது. இது ஒவ்வொன்று பாருங்கள், 2 குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும்னா, 5 வரும், அடுத்து 2 7, அடுத்து 9, இப்படி போயிட்டு வரைக்கும் லாஸ்ட்டில் 23 வரும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட மதிப்பு வேணும். ஏன்னா மொத்தம் எத்தனை வரிசைகள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, l-a/d+1. இங்கே பாருங்கள், எல்லோட வேல்யூனா 23 - 5 / 2, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இதுக்கு பாருங்கள், +2, இதுக்கும் +2. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது, அதனால் இதை போடுறேன், +1. அப்போது 23 5 போச்சுன்னா 18/2 +1, 1 2 2 9 2 18, அப்போ 9 ஆகும்னா 10 ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10, பார்த்துக்குங்க. அடுத்து 4வது கேள்வி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை முதல் உறுப்பு 1, பொது வித்தியாசம் 4னா என்ன அர்த்தம், டிஃப்ரென்ஸ் 4. அப்போ 4 ஆகும்னா 5, 5 நாளா 9, 9 நாளா 13. ஸோ இந்த சீரியஸில் இதில் இருக்கிற எந்த நம்பர் இந்த சீரியஸில் வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதனால் கேட்குறாங்க, இந்த சீரியஸ்க்கு நல்லா பாருங்கள், எல்லா உறுப்புலையும் 1 கழிச்சோம்னா அது 4ஆல் வகுப்புற மாதிரி இருக்கும். 9ல் 1 போச்சுன்னா எவ்வளோ, 8 4ஆல் வகுப்படும். 13ல் 1 போச்சுன்னா எவ்வளோ, 12 4ஆல் வகுப்படும். அப்போது இது எல்லாத்துலேருந்து 1 கழிக்கிறேன், கழித்தா எது 4ஆல் வகுப்படுதோ அதுதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், இதில் 1 கழிச்சா என்ன வரும், 45 50 அப்படின்னு வரும். 50 4ஆல் வகுப்படுமா,
நாலாவது வகுப்படும் தன்மைனே கடைசி இரண்டு இலக்கம் நாலாவது வகுப்படுதான்னு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 50 வகுப்படாது. இது பாருங்கள், 100, 100, 90 இருக்குது. 90 நாலாவது வகுப்படுமா? வகுப்படாது. இது பாருங்கள், 78, 80 அப்படின்னு இருக்குது. 80 நாலாவது வகுப்படும். அப்போ ஆன்சர் என்னென்னா சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க, ஓகேவா? அடுத்து 5வது கேள்வி, இங்கே பாருங்கள், 1+2+3……n இருக்குது. இது என்ன, 7 எண்கள் கூடுதல் தானே? இதுக்கு என்ன ஃபார்முலானா, n×(n+1)/2=666. இது புது புக்கு, 10th புக்கில் இருக்கிற கொஸ்டின் சார், ஓகேவா? இப்போ n×n+1 மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 2 இங்கே பெருகுனா என்ன வரும்னா 1332. ஒரு உறுப்பு n, அதான் இந்த n. அதுக்கு அடுத்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். அப்போ 46, 56 பெருக்குங்க. இது பெருக்குனா 2000 மேலே வரும். ஏன்னா 40 ஒரு 50, 2000 சம்திங் மேலே போகும். இங்கே பாருங்கள், 26 ஒரு 27. இங்கே பாருங்கள், 46, 47 தானே வரணும். இங்கே பாருங்கள், 46, 47, 4 நாள் 16, அதிகமாக போயிடுது. அப்போ 26, 27, இது 2 நாள், இதுவும் பார்த்தீங்கன்னா 500 சம்திங் தான் வரும். ஆனால் 36, 37 போட்டு பாருங்கள், 1332 கிடச்சிரும். அப்போ என்னென்ன ஆன்சர்னா 36 தான் சரியான ஆன்சர். நீங்கள் பெருக்கி பாருங்கள், 1332 வரும். பார்த்துக்குங்க. அடுத்து 6வது கேள்வி, இங்கே பாருங்கள், 1+2+ அதாவது 1r(r²……… முடிவிலி வரை கூடுதல் 3/4. இதோட கூடுதல் வந்து 3/4 ஆகுது. எனில் ஆரோட மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இது முடிவிலி வரை கூடுதல் ஃபார்முலா என்னென்னா a/(1−r) அப்படின்னு அர்த்தம். இதோட வேல்யூ 3/4. இங்கே ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1−1/r, 1/(1−r), 3/4. இப்போ 4 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 once 4 = 3×(1−r). 4 = என்ன வரும், 3 பாருங்க, 3−3r. 3r இந்த பக்கம், நம்பர் இந்த பக்கம் கொண்டு போடுங்க. அப்போ 3r = 3−4 = −1. 3r = −1னா ஆரோட வேல்யூனா −1/3. எங்கே இருக்குது பாருங்க, டியில் தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு வயது கணக்கு ஒன்று கேட்டிருக்கேன் சார். ஒரு வருடத்திற்கு முன்பு ஒருவன் வயது அவருடைய மகனின் வயதை போல 8 மடங்கு. இப்போ நான் போகிறேன், தந்தையின் வயது, மகனின் வயது. இப்போ சொல்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, x 8x. சரி, இப்போ ப்ரெசன்ட் வயசு வேணும் இல்லையா? ப்ரெசன்ட் வயசு, இப்போ தந்தையோட வயசு, மகனோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதானே. இங்கே 8x+1 அப்படின்னு வரும், இங்கே x+1 வரும். இப்போ படிங்க, தற்போது அவருடைய வயது மகனின் வயதின் வர்க்கத்திற்கு சமம். இதுதான் தற்போது. தற்போது தந்தையின் வயசு 8x+1 = மகனின் வயதின் வர்க்கத்திற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்க்கம் ஸ்கொயர் பட்டு. இப்போ இதை எடுத்துக்கிறேன், இங்கே பாருங்கள், a+1² ஃபார்முலாவில் x²+2x+1 = 8x+1. ரெண்டு பக்கம் 1 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ x²= 8x. இந்த 2x அந்த பக்கம் வச்சுனா −2x மாறும். அப்போ என்ன வரும், 6x மாறும். இப்போ x², இந்த x கேன்சல் ஆகிடுச்சுன்னா x வேல்யூ என்ன, 6 அப்படின்னு கிடைக்குது. அவ்வளோதான் சார். இதுமே இங்கே போட்டால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 48, இது எவ்வளோ, 6 கிடைக்கும். ஆனால் தற்போதைய வயசு வேணும்னா 49 என்ன வரும், 7 வரும். யாரோட வயசு கேட்குறாங்க, தந்தையின் தற்போதைய வயதை கேட்குறாங்க. ஃபைன் தர் ப்ரெசன்ட் ஏஜஸ் அதானே. அப்போ 49 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னா, டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே நல்லா கவனிங்க, டைம் ஒன்று இருக்க மாதிரி இருக்க ஒரு கேள்வி, கொஸ்டின்ஸை படிங்க. ஒரு மகிழ் வந்து புறப்பட வேண்டிய நேரத்திலிருந்து 30 நிமிடம் தாமதமாக புறப்பட்டது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 150 கிலோமீட்டர் தூரம் இருக்குது போகிற சேர்விடத்தை சரியான நேரத்தில் சென்றடைய அதோட வழக்கமான வேகத்தோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ, 25 கிலோமீட்டர் பவர் இன்க்ரீஸ் படுத்த ஸ்பீட்லேயே போக வேண்டியது இருக்குது. அப்போது நார்மலாக போகிற வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? அப்போது ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஒரு நல்லா கவனிங்க, எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 150 கிலோமீட்டர் போடணும். எவ்வளோ, நார்மல் ஸ்பீடு x எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸு, அதே 150 தான். இப்போ எவ்வளோ, x+25 மாறுது. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸாக எவ்வளோனா 35 நிமிடம். அந்த 30 நிமிடம், இந்த 30 நிமிடத்தை நான் மணியாக மாற்றுறேன்னா 1/2 மணி அப்படின்னு போகிறேன். அவ்வளோதான் சார். இதுலேருந்து x வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேலே 150 காமனாக இருக்கா, அதை கீழே இப்படி தள்ளிடுங்க. தள்ளிட்டோம்னா 1/x, 1/x+25 = 1/300, ஓகேவா?
இது 300 கிடைக்குது பார்த்துக்கு. இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல இதை கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிளாஸ் மல்டிப்ளை பண்ணால் வரும் எக்ஸ் ப்ளஸ் 25 மைனஸ் எக்ஸ் டிவைட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 25 ஓகேவா 1/300. இங்கே பாருங்கள் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இது தலகைய மாத்திரை, இது தலகைய மாத்திரை, இது தலகைய மாத்திரைன்னா வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 25 ஓகேவா டிவைட் 25 ஈக்குவல் டு 300. இந்த 25 மேலே பெருக்கிடுங்க. அப்போது என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 300 இன்ட்டு என்ன வரும் 25 75 20 அப்படின்னு போகிறோம். இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் இந்த வேல்யூ வரும் அப்படின்னா எக்ஸுக்கு 75 போட்டால் மட்டும்தான் வரும். ஏன்னா 75 கூட ஒரு 20 கூட்டினா 100, ரெண்டுத்தையும் பெருக்குங்க இந்த அமௌண்ட் கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 75. புக்கில் இது வந்து ஃபேக்ட்ரேஷன் பண்ணி போட்டிருப்பான் சார், ஃபேக்ட்ரேஷன்லாம் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்குங்க. அடுத்தது 11 பென்சில்கள். பென்சிலை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கேன், இரேசர் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பாருங்கள் 11 பென்சில் 3 இரேசரோட டோட்டல் காஸ்ட் வந்து 50 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 8 பென்சில் 3 இரேசரோட வேல்யூ 38 அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள் மொத்தம் சைன் சேஞ்ச் பண்ணால் ஒய் கேன்சல் ஆகிடும். பாருங்கள் ஆட் பண்ணும்போது ஒய் கேன்சல் ஆகிடுது. இங்கே என்ன வரும் 3 எக்ஸ் மட்டும் வரும். இது எவ்வளோ வரும் 12 வரும். 50 38 போச்சுன்னா 12, 1 3 4 3 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஒரு பென்சிலோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4. ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. அடுத்து லாஸ்ட் கேள்வி, நல்லா கவனிங்க. ஒரு பெருக்கு தொடரில் மொத்தம் 4 உறுப்புகள், ஏ முதல் உறுப்பு, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப். இது மொத்தத்தையும் பெருக்குனா இந்த அமௌண்ட். இது மொத்தம் பெருக்குனா ஏ வந்து 4 இருக்குது பாருங்க, ஏ பவர் 4 ஆர் பவர் 6 அப்படின்னு வரும். இதோட வேல்யூ 256. அதுக்கப்புறம் பொது விகிதம் 4, ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்போ 4 போட்டால் ஏ பவர் 4 4 பவர் 6 ஈக்குவல் டு 256. இல்லை ஏ பவர் 4 மட்டும் வேணும்னா இது கீழே வந்துடும். 256 எப்படி போடலாம், 4 பவர் 4 அப்படின்னு போடலாம். 4 பவர் 4 தான் 256, இங்கே 4 பவர் 6 அப்படின்னு மாறும். இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 போயிடும், 2 மட்டும் நிற்கும், 1/4 ஸ்கொயர். இங்கே ஏ பவர் 4 இருக்குது, அப்போ இதையும் 4 மாற்றினா 2 பவரில் மாற்றலாம். எப்படி 2 பவர் 4 தான் 16. அப்போது நல்லா கவனிங்க, ஏ பவர் 4ஓட வேல்யூ 1/2 பவர் 4 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன 1/2 அதானே. இப்போ தான் எதுனா வேணும், மூணாவது உறுப்பு தானே வேணும், இதில் போடுறாங்க கொஞ்சம் நல்லா கவனி. ஏவோட வேல்யூன்னா 1/2. ஆர் ஸ்கொயர், ஆரோட வேல்யூ 4 கொடுத்துருக்காங்களா, அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, இங்கே பாருங்கள் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னா 4, 4 ஸ்கொயர் என்ன 16, 2 2 8 2 16. அப்போ ஆன்சர் என்னென்னா 8 தான் சரியான ஆன்சர் பார்த்துங்க சார். ஓகேவா, வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ.